படத்தில் ஒரு ட்விஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும், ப்ளஸ் ஆடியன்ஸ்க்கு ஒரு இன்ஃபர்மேட்டிவாகவே இருக்கும். ஸோ வி ஆர் ஹோப்பிங் நோ அது வந்து ஒரு ஒரு நல்ல விஷயமா எல்லாருக்குமே ரீச் ஆகும் அப்படின்னு நினைக்கிறோம். நிறைய நாள் கழிச்சு ஒரு நல்ல ரிலீஸ் டேட், இந்த படம் 28th வருது. கண்டிப்பாக உங்களோட சப்போர்ட் இல்லாமல் இது வந்து மக்களுக்கு ரீச் பண்ண முடியாது. இந்த படம் நிச்சயமாக ஒரு வித்தியாசமான ஒரு கோணத்தில், மாறுபட்ட ஒரு கதைக்களத்தில் நான் படம் இப்போ ரீசெண்டாக பார்த்தேன். எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் அடுத்து என்ன அப்படின்ற ஒரு பரபரப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு படமாக இருக்கும். ஏற்கனவே கன்னடத்தில் இந்த படம் மிகப்பெரிய ஒரு வெற்றி படம். தமிழில் நிச்சயமாக இந்த படம் கன்னடத்தை விட மிக சிறப்பாக அமையும் அப்படின்றது மாத்திரம் இந்த மாற்று கருத்து கிடையாது. இந்த படத்துக்கு மிக முக்கிய பலமாக முக்கிய பங்காக இருந்தது வந்து மியூசிக் டைரக்டரோட ஒர்க். அதை சொல்லியே ஆகணும், அவர் இந்த படத்தோட இன்னொரு முக்கியமான ஒரு கதாநாயகன். சிபிராஜ் சார் அந்த ஹி வாஸ் ஃபிட் ஃபார் த ரோல் அப்படி ஒரு டெய்லர் மேட் ரோல் பண்ணியிருக்காரு. அண்ட் என்டையர் டீம் ஜேபி சார், நாசர் சார் ஆகட்டும், நந்திதா ஆகட்டும், எல்லாருமே சிறப்பாக அவங்களுடைய பங்களிப்பை கொடுத்துருக்காங்க. இந்த படம் நிச்சயமாக ஒரு அனைவருக்கும் திருப்தி அளிக்கக்கூடிய ஒரு படமாக அமையும். முன்னிலை எடுத்து தனஞ்சய் சார் பண்ணிகிட்டு இருக்காரோ, ஷூட்டிங் ஸ்பாட்லேயும் அப்படியே தான். அதில் வந்து உண்மையிலே ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம், ஜென்ரலாக டைரக்டர்ஸ் வந்து ப்ரொடியூசர் வந்திருக்காங்களா அப்படின்லாம் ஏதாவது ஒரு சின்ன ஒரு ரிசர்வேஷன் கூட இருக்கலாம். பட் இந்த ஷூட்டிங் ஸ்பாட்டில் அது ரொம்ப சந்தோஷமான விஷயம். அது டைலாக் கான்ட்ரிபியூஷன் ஆகட்டும், கரெக்ஷன்ஸ் ஆகட்டும், டைரக்டர் கூட உட்காந்து பேசுகிறது, டைரக்டர் அதை எடுத்துக்கிற சரியான அணுகுமுறையில் எடுத்துக்கிறது. கிருஷ்ணமூர்த்தி பி கே பற்றி சொன்னா அவர் எந்த டென்ஷனையுமே எடுத்துக்க மாட்டார், பட் அவர் என்ன எடுக்கணுங்கிறதுல ரொம்ப கிளாரிட்டியோடு இருப்பார். தனஞ்சய் சார் வந்து எனக்கு உண்மையிலே ரொம்ப பிடிச்சிருந்தது. நான் அவர்கிட்ட சொன்னேன், சார் நீங்கள் ஒரு ப்ரொடியூசர், கோ டைரக்டர், ப்ரொடக்ஷன் எக்ஸிக்யூட்டிவ், இவ்வளோ கேரக்டர்ஸையும் பண்ணிக்கிட்டு இருக்கிறீங்க, ப்ளஸ் ஸ்பாட் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிகிட்டு இருப்பாங்க. ஸோ இட் இஸ் சச் அ வண்டர்ஃபுல் கான்ட்ரிபியூஷன் ஃப்ரம் அ ப்ரொடியூசர். இட்ஸ் வெரி வெரி நைஸ் டு சி. ஏன்னா ஜென்ரலாக நம்ம நிறைய ப்ரொடியூசர்ஸ் வந்து ஆஃபீஸில் தான் உட்காந்துட்டு இருப்பாங்க, ஸ்பாட்டில் ஒர்க் நடந்துகிட்டு இருக்கும். பட் சாரோட ப்ரொடக்ஷன் ஹவுஸில் இட் வாஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஒரு சந்தோஷமான ஒரு வித்தியாசமான ஒரு விஷயமா இருந்தது. ஐ என்ஜாய்டு ஒர்க்கிங் தட் வே. அவர்கிட்ட நான் நிறைய ஷேர் பண்ணியிருக்கேன் அது. ஸோ இந்த படத்தில் எனக்கு வந்து ரொம்ப நாள் கழிச்சு நான் வந்து ஆக்சுவலாக ஒரு ப்ரெஸ் மீட் அட்டன் பண்ணுறேன். ஒன்று சொல்லப்போனால் ஒரு முழுமையான ரோல் தமிழ் சினிமாவில் நான் பண்ணி ரொம்ப நாள் ஆகுது. அந்த வாய்ப்பு கொடுத்த தனஞ்சய் சாருக்கும் சரி, டைரக்டர் பி கேக்கும் சரி, ஐ நீட் டு தேங்க் தம் சின்சியர்லி. இன்னொன்று சொன்னீங்கன்னா, பி கே எனக்கு ஃபோன் பண்ணும்போது, சார் ஸ்கிரிப்டை பற்றி உங்கள்கிட்ட பேசணும், உங்கள் லுக்கு பார்க்கணும் அப்படின்னு. மீட் பண்ணலாம் சார், எங்கே வரணும்னு சொல்லுங்கள் சார், வரேன். நீங்கள் எங்கே சார் இருக்கிறீங்கன்னா, அண்ணாநகரில் இருக்கேன் அப்படின்னு. அப்படியா சார், என் வீடை தாண்டி தான், நான் வீட்டுக்கு வரட்டுமா அப்படின்னாரு. இதுவும் எனக்கு ஒரு புதுசாக இருந்தது. ஜென்ரலாக ஆஃபீஸில் மீட் பண்ண சொல்லுவாங்க, இல்லைன்னா ஏதாவது ஒரு காஃபி ஷாப்பில் எங்கேயோ மீட் பண்ணுவாங்க. எந்த விதமான ஈகவும் இல்லாமல், உங்கள் வீடு நான் போகிற வழியில் தான் இருக்குது, நான் வரலாமா, மீட் பண்ணலாமா அப்படின்னா. ஸோ அங்கேயே ஒரு இன்வால்மெண்ட் ஒரு ஆக்டருக்கும் ஒரு டைரக்டருக்குமே செட் ஆகிடுச்சு. ஸோ அது இந்த படம் பூர்வமாக எனக்கு இருந்துகிட்டு இருந்தது. ஐ என்ஜாய்ட் தரோலி. அவர்கிட்ட என்ன வேணால் நான் ஆர்கியூ பண்ணலாம், டிஸ்கஸ் பண்ணலாம், ஷேர் பண்ணலாம், அண்ட் தென் யில் கைட் மீ ரைட். ஸோ இந்த த ஹோல் ப்ராசஸ் ஆஃப் ஒர்க்கிங் கபடதாரி இல்லை. நான் தெலுங்குலேயும் பண்ணேன் இந்த கேரக்டரை, தமிழ்லேயும் பண்ணேன். ஸோ ரொம்ப நாள் கழிச்சு நான் ரொம்ப பிஸியாக ஒர்க் பண்ண ஒரு படம், ஒரு மனநிறைவோடு ஒர்க் பண்ண படம. இந்த வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளருக்கும் இயக்குனருக்கும் என் கூட சிபி சார் கூட தான் என் ட்ராவல் வேறு. ஹீரோ கூடவே ட்ராவல் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கும் அவருக்கும் ஒரு ஃப்ரிக்ஷன் வேறு இருந்துக்கிட்டே இருக்கும் கேரக்டரில். ஸோ வி என்ஜாய்ட். அந்த அட்மாஸ்ஃபியர் நல்லா இருந்ததுனால மட்டுமே அதை என்ஜாய் பண்ண முடியுது. ஸோ தேங்க்யூ ஆல் வெரி மச், தேங்க்யூ ஸோ மச். ஆல்மோஸ்ட் இந்த ஸ்டேஜில் இருக்க எல்லாருக்கூடிய நான் இது பண்ணுற ரெண்டாவது படம் நினைக்கிறேன். சிபி பிரதராக இருக்கட்டும், ஏன்னா சத்யா அவங்க கூட நான் ஒர்க் பண்ணேன், தனஞ்சயன் சார் கூட கொலைகாரனில் ஒர்க் பண்ணியிருந்தேன், அண்ட் நந்திதாவோட ஒரு படம் ஒர்க் பண்ணியிருக்கேன். ஸோ பிரதீப்போட இது ரெண்டாவது படம், எல்லாரோடையும் இது வந்து ஒரு செகண்ட் ஃபிலிம். ஸோ அதுவே வந்து எனக்கு ஒரு ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படத்தில் ஒர்க் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஒரு ஹோம் கிரவுண்டில் விளாடுற மாதிரி தான். ஏன்னா சத்யா டீம் நாங்கள் எல்லாருமே வந்து திருப்பி ஒன்றா ஒர்க் பண்ணது ஒரு ஹாலிடே மாதிரி தான் இருந்தது. ஒரு அவர் சொன்ன மாதிரி பிரதீப் வந்து ஒரு பயங்கர ஒரு ஜாலியான ஒரு பர்சன், பார்க்க தான் அப்படி இருப்பார், பட் ஆனால் வந்து பேசுனீங்கன்னா செம்ம ஃபன்னி அண்ட் ரொம்ப ஜாலியாக இருக்கும். அந்த ஒரு ஹோல் ப்ராசஸே பார்த்திங்கன்னா, அந்த ஃபில்ம் மேக்கிங் ப்ராசஸே வந்து ரொம்ப ஜோவியலாக கரெக்டாக, பட் ஆனால் ஒர்க் பார்த்திங்கன்னா ரொம்ப பர்ஃபெக்டாக, ரொம்ப பர்ஃபெக்ஷனிஸ்ட். ஒரு ஒரு விஷயமும் வந்து கரெக்டாக கேட்டு என்னென்ன தேவை அப்படின்றதுல ஒரு நல்ல கிளாரிட்டி இருந்தது.
ரெண்டு லாங்குவேஜில் பண்ணது அது ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ். என்னென்னா ரெண்டு படம் அது வந்து பார்த்திங்கன்னா தெலுங்கில் கம்ப்ளீட்டாக வேறு ஒரு கேஸ்டிங், ஒரு ஒரு வேறு மாதிரியான ஒரு படம், தமிழில் ஒரு மாதிரியான படம், ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு எக்ஸ்பீரியன்ஸ். அண்ட் ரொம்ப ஸ்பெஷலாக நாசர் சாருக்கு படத்தில் ஒரு சாங் இருக்குது, ரொம்ப வருஷம் கழித்து அவருக்கு ஒரு ப்ராப்பர் மெலடி இந்த படத்தில், கனவில் கண்மலரும் அப்படின்னு ஒரு சாங்கு கூக்கார்த்திக் எழுதியிருக்காரு. அண்டு படத்தில் ஆர்ஆர் வந்து கம்ப்ளீட்டாக பேசிக்கலி இந்த படம் வந்து ஒரு ஸ்கிரிப்ட் சப்போர்ட் பண்ணுற மாதிரியான ஒரு மியூசிக் தேவைப்பட்ட ஒரு படம். ஸோ சாங்ஸாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும் எல்லாமே வந்து ரொம்ப ஸ்கிரிப்ட் பேஸ்டாக படத்துக்கு என்ன தேவையோ அது தான் இருக்குமே தவிர ரொம்ப வெளியே டீவியேட் பண்ணுற மாதிரி எதுவுமே இல்லை. அண்ட் அருண் பாரதி, இப்போ நீங்கள் கேட்ட கபடதாரி சாங் அருண் பாரதி அவர்கள் எழுதியிருக்காங்க. அண்ட் எல்லாருமே ஒர்க் பண்ணாங்க. என்னென்னா ரொம்ப ஒரு வித்தியாசமான ரெக்கார்டிங் ப்ராசஸ் இந்த படத்தில், இந்த லாக்டவுனில் அதில் இதில் இருந்தனால எல்லாருமே பார்த்திங்கன்னா எங்களுக்கே ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தது. ஸ்கோர் பண்ணுறதா இருக்கட்டும், மியூசிஷியன்ஸ் வாசிக்கிறதா இருக்கட்டும், எல்லாமே ஆன்லைனில் ஸ்கைப்பில் இந்த மாதிரிலாம் வந்து பண்ணது ஒரு ஒரு ட்ரையல் அண்ட் எரர் மெத்தட். பட் ஆனால் எவ்ரி திங் கேம் அவுட் ஃபார் குட், ரொம்ப நல்லா வந்திருக்கு. வெரி ஹாப்பி டு ஒர்க் அண்ட் இட்ஸ் அமேசிங் மூவி, ரொம்ப எல்லாருக்குமே பிடிக்கும் நினைக்கிறேன். என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. இன்னைக்கு எப்போவுமே பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும், இந்த ஸ்க்ரீனில் வந்து ஒரு 2 மினிட்ஸ் இருந்தாலும் அந்த அதுக்கு வந்து நான் நியாயம் கொடுக்கணும்னு நினச்சிதான் படங்கள் பண்ணுவேன். ஸோ அதில் கபடதாரி கூட ஒரு படம். அண்ட் நான் சொல்ல வேண்டியதெல்லாம் ஜேபி சார் சொல்லிட்டாங்க. தனஞ்சய் சார் பற்றி அவர் எவ்வளோ ஆக்டிவ்னா அவங்கள பார்த்து கற்றுக்க வேண்டிய நிறைய விஷயங்கள் இருக்குது. நாங்கள் யங்ஸ்டராக வந்து நிறைய கற்றுக்கணும் சார். அப்படி ஃபஸ்ட் டே ஷூட்லேருந்து இன்றைக்கி வரைக்கும் அவங்களோட இன்வால்மெண்ட் ஆர் செட்டில் வந்து எவ்ரி மினிட் எவ்ரி திங் வந்து பார்த்துக்கிற ஒரு விஷயம் இருக்குது. இண்டஸ்ட்ரியிலே நிறைய படங்கள் எல்லாருமே இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த மாதிரி தனஞ்சய் சார் மாதிரி வந்து இண்டஸ்ட்ரியில் ஒரு ப்ரொடியூசர் கண்டிப்பாக தேவை. அதே மாதிரி இந்த மாதிரி ஸ்கிரிப்டை வந்து தமிழ் இண்டஸ்ட்ரி கொண்டு வந்ததுக்கு ரொம்ப நன்றி சார். ஏன்னா ஐம் அ கனடா கேர்ள், நான் எனக்கு கவலுதாரி கன்னடா படம் நான் பார்த்துருக்கேன். அந்த படம் ரொம்ப நல்ல படம். அந்த படத்தை தமிழுக்கு கொண்டு வந்தது ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஐ ஆம் பார்ட் ஆஃப் இட், ஐம் வெரி ஹாப்பி. அண்ட் பிரதீப், எல்லோரும் சொன்ன மாதிரி தான் ரொம்ப சீரியஸான பர்சன் நான் நினச்சேன். பட் நிறைய விஷயங்களை வந்து எவ்ரி டைரக்டர் எவ்ரி ப்ராஜெக்ட் பண்ணும்போது நாங்கள் கற்றுக்குறோம் ஆஸ் அ ஆக்டர். பிரதீப் மூலமாக நிறைய எமோஷ்னல் சீனில் வந்து எப்படி டைமிங்ஸ் கூட நடிக்கணுன்றதை நான் கற்றுக்கிட்டேன். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம். அண்ட் ஓவரால் மூவியில் வந்து எமோஷனை வந்து கேரி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா நடுநடுவில் ஷெட்யூல் பிரேக் இருக்கோ இல்லை நம்ம அடுத்த படத்துக்கு ஒரு 4 நாள் போய் ஷூட் பண்ணிட்டு வருவோம். பட் இந்த படத்தில் அந்த எமோஷ்னல் கேரி பண்ணுறதுக்கு பிரதீப் தான் காரணம். ஸோ ஐ வாண்ட் டு தேங்க் ஹிம் அண்ட் என்டையர் டீம். இட் வாஸ் லவ்லி ஒர்க்கிங். எனக்காகட்டும் ஜேபி சார் அண்ட் நாசர் சாருக்கு வந்து தமிழ் அண்ட் தெலுங்கு அட் எ டைம், இந்த பக்கம் தமிழில் டைலாக் சொல்லுவோம் தெலுங்கில் சொல்லுவோம், இது ஒரு டிஃப்ரெண்ட்டான எக்ஸ்பீரியன்ஸ். ஸோ இந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்த என்டையர் டீமுக்கு நான் நன்றி சொல்கிறேன். அண்ட் சிபி என்ன சொல்கிறது, அவங்க ரொம்ப ஜாலி டைப் எல்லாருக்கும் தெரியும். இந்த படம் கொஞ்சம் சீரியஸாக நம்ம சீன்ஸ் பண்ணிட்டு இருந்தாலும் சிபி இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணியிருக்கோம். நிறையா விஷயங்கள் பேசிட்டு இருப்பாங்க, கலாய்ச்சிட்டு இருப்பாங்க, ஏதோ ஒன்று சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ ஐம் வெரி தேங்க்ஃபுல் டு யூ ஃபார் பீங் சச் அ லவ்லி கோஸ்டர். அண்ட் இந்த விஷயம் சொல்லி ஆகணும், சிபி என்னோட கெமிஸ்ட்ரி விட எனக்கு ஜேபி சார்க்கு இருக்கிற கெமிஸ்ட்ரி தான் அதிகம். இந்த நிறைய படத்தில் நாங்கள் அப்பா பொண்ணாக நடிச்சிருக்கோம். போக போக நிறைய படங்கள் பண்ண பண்ணால் எங்களோட பாண்டிங் கெமிஸ்ட்ரி அதிகமாகிட்டே போகுது. ஸோ ஐ ஆல்வேஸ் கால் இம் அப்பா. ஸோ ஐம் வெரி வெரி லக்கி டு ஒர்க் வித் யூ சார் ஆல்வேஸ். அண்ட் லலிதா மேம், நீங்கள் வந்து எங்கேயோ கனசாட்டிங்க, இன்றைக்கி தான் நான் பார்க்குறேன். பட் உங்களோட என்ன சொல்கிறது, இந்த படத்துக்கான டெடிக்கேஷன் ரொம்ப ரொம்ப பெருசு. ஸோ தேங்க்யூ ஃபார் டூயிங் சச் அ லவ்லி ஃபிலிம். ஸோ ஆடியோ சாம், உங்களை பார்த்தா இவ்வளோ நல்ல மியூசிக் பண்ணியிருக்கீங்க, அங்கே உட்காந்துருக்கிற ஆள் வந்து இவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்கன்னு தோணல, பிகாஸ் யூ ஆர் ஆல்வேஸ் லைக் அ கிட். ஸோ யா, கங்க்ராட்ஸ் ஃபார் த தெலுங்கு அகெயின், ஒன் மோர் ப்ராஜெக்ட் கிடச்சிருக்கு. So we are all coming up with a such a nice script. உங்களோட blessings எங்களுக்கு தேவை. Thank you so much. படம் வந்து சைமன் சொன்ன மாதிரி ஒருத்தங்க வந்து திரும்ப ஒர்க் பண்ண கூப்பிட்டாலே அது ஒரு பெரிய விஷயம்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி சைமனோட ஒரு ஃபஸ்ட் படம் பண்ணதுக்கப்புறம் அவரோட எல்லா ப்ராஜெக்ட்லேயும் நான் இருக்கேன்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அந்த ஒரு விஷயம். அதே மாதிரி இப்போது அவர் நெக்ஸ்ட் பண்ணுற படத்துலேயும் அவரோட ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கிறது எனக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமான விஷயம். தனஞ்சயன் சார் வந்து ஃபஸ்ட் நான் ஆஃபீஸ் போகும்போதே சொன்னார் வந்து இந்த மாதிரி தான் இவர் தான் லிரிசிஸ்ட்டுன்னு பிரதீப் சார் சொல்லும்போது உடனே தம்பி பாட்டெல்லாம் நல்லா வந்துடணும்ப்பா அப்படின்னு ஒரு கேஷுவலாக சொல்லிவிட்டு அப்படியே போயிட்டார்.
ஒரு ப்ரொடியூசர் வந்து இவ்வளோ கேஷுவலாக ஒரு லிரிசிஸ்ட் கூட பேசினது வந்து எனக்கு ரொம்ப ஒரு ஒரு ஹோப் கொடுக்குற மாதிரி இருந்தது. அதுவும் இல்லாமல் இந்த ப்ராஜெக்டில் எனக்கு நிறைய எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணுறதுக்கு உண்டான ஸ்பேஸு கொடுத்தாங்க. உங்கள் என்ன கண்டென்ட் தோணுதோ எல்லாம் ட்ரை பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதுவும் வந்து இந்த பாடல்கள் நல்லா வந்ததுக்கு உண்டான ஒரு ஒரு ரீசனாக நான் நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் நான் ரொம்ப பார்த்து ரொம்ப ரசித்த கலைஞர்களோடு நான் வந்து மேடையை பகிர்ந்துருக்கிறதுல இன்னொரு அலாதி ஆனந்தம். அதுவும் இல்லாமல் இந்த கபடதாரி படம் வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போதே தெரியும் இது எப்படி இருக்கும். நிறைய பேர் எனக்கு ட்ரெய்லர் ரிலீஸ் ஆனவுடனே சொன்ன ஒரு கருத்து வந்து, ஓகே நாங்கள் சிபிராஜ் சார் இப்படி பார்க்கணும்னு நினச்சோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு தா ஒரு என்னுடைய சர்க்கிள்லேருந்து எல்லாம் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க. அது வந்து ரொம்ப பெருமையாக இருந்தது. அவருக்கும் வந்து இது சூப்பரான ஒரு விஷயம். அதுவும் இல்லாமல் இப்படிப்பட்ட ஒரு படத்தில் எனக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு எனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அதுவும் இல்லாமல் என்னோட இந்த படத்தில் பாடல் எழுதியிருக்கிற அருண் பாரதி அவர்களுக்கும், அதுவும் இல்லாமல் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கிற அத்தனை பேருக்கும் என்னுடைய வாழ்த்துக்களும் நன்றியும் தெரிவித்துக்கொள்கிறேன். நன்றி. இந்த சினிமா என்னாகுமோ ஏதாகுமோ, தியேட்டரில் ரிலீஸ் ஆகுமா, தியேட்டருக்கு கூட்டம் வருமா, நிம்மிடம் தொழில் நிலைக்குமான்னு ஆயிரம் கேள்விகளோடு ஒரு 10 நாள் முன்னாடி இருந்த சினிமா வேறு. இன்றைக்கி வந்து மொத்த உலகத்துக்கே ஒரு ரோல் மாடல் படமாக ஒரு மாஸ்டர்ன்ற படம் வந்து இன்றைக்கும் காலையில் வரைக்கும் அந்த கூட்டத்தை மெயின்டைன் பண்ணி, வெறும் ஹாலிடே படம் மட்டும் இல்லை ஹாலிடே தாண்மை படம்னு சொல்லி ஒரு ப்ரூவ் பண்ணி ஒரு படம் ஓடிட்டுருக்கிற ஒரு நல்ல சூழ்நிலையில் அடுத்த படம் ரிலீஸை பற்றி பேசிகிட்ருக்கோம். ஏன்னா அந்த நம்பிக்கை கொடுக்கல, இந்த விழா நடக்கிற இடத்துல 1000 கேள்விகள் இருந்திருக்கும், அவங்க மனசில் 1000 பயம் இருந்திருக்கும். தனஞ்சயன் சாருக்கு தமிழ்நாடு ஊராக ரிலீஸ் பண்ணுற அந்த தைரியம் வந்திருக்காரு. இப்படி 1000 படங்களுக்கு வித்திட்டது மாஸ்டர்ங்கிற படம். அந்த பெருமைக்கு சொந்தக்காரர் எங்களுடைய தயாரிப்பாளர் லலித்குமார், அவருக்கு தோல் கொடுத்த விஜய் சார், ஸ்ட்ரெயிட் நெகட்டிவ் நான் வில்லன் நடித்து காட்டுறேன்னு நடித்து காமிச்ச அந்த படத்தை தூக்கி நிறுத்தின விஜய் சேதுபதி, 3 பேருடைய வெற்றி, அப்படி ஒரு கூட்டணி கொடுத்த வெற்றி தான் இந்த விழா நடக்கிறதுக்கு இந்த இடத்துல முக்கியமான காரணம். மொத்த உலகத்துக்கே எடுத்துக்காட்டாக இன்றைக்கி மாஸ்டர்ன்ட்ருக்குது. ஒரு ஒரு லாங்குவேஜில் எல்லா ஹீரோ அடிச்சுக்கிறாங்க, இந்த ரேட்டில் வந்துருக்கலாமே வந்துருக்கலாமே எப்படி மிஸ் பண்ணோன்ட்டு. அப்படி ஒரு தமிழ் படம் இன்றைக்கு உலகத்துக்கே உதாரணமாக மாறுகின்றதை நம்முடைய மீடியாக்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும், அவர்களை பாராட்ட வேண்டும் கேட்டுக்கிற இந்த நேரத்தில். நண்பர் விஜயாண்டன் அவர்களுக்கு வணக்கம், முதல் வணக்கம். ஏன்னா என்னுடைய படத்தில் ஹீரோன் மட்டும் இல்லை, இந்த தமிழ் சினிமாவின் கஷ்டமான நேரத்தில் சம்பளத்தில் 25% விட்டு கொடுக்குறேன் அறிவித்த முதல் ஹீரோ, அதை செய்து காமிச்சிட்டுருக்கிற ஹீரோ, அந்த மனிதாபிமானத்தை நான் வந்து மிகவும் மதித்து என்னுடைய வணக்கத்தை அவருக்கு தெரிவிச்சுக்கிறேன். அதே போல் நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அஃப்கோர்ஸ் இந்த படத்துக்கு சிவியும் அந்த கோஆபரேஷன் கொடுத்துருக்காங்கன்றத நான் சந்தோஷமாக சொல்லிக்கிறேன். தனஞ்சயன் சார், லலிதா மேம், கடுமையான நெஞ்சுறுதி மன உறுதி எல்லாம் கொண்டவங்க, எதையும் தாங்கும் எதையும் படைத்தவர்கள், இல்லை இவ்வளோ வருஷம் தொடர்ந்து படம் எடுத்துகிட்டு இருக்க முடியாது. எல்லா சூழ்நிலையும் எடுப்பார், ரொம்ப ரசித்து ரொம்ப ஓவியமாக கவியமாக எடுப்பார், அதனுடைய எல்லா நாபல் ரசங்களையும் தாண்டி இன்றைக்கும் போராடிட்டுருக்காரு. இது இல்லாமல் சம்பாதிக்கவும் அவங்களுக்கு வழி தெரியும், ஆனால் இதுக்குள்ளே ஒரு பேஷன் அவங்கள உள்ள எடுத்துக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த வகையில் இந்த படத்துக்கு அவர் எடுத்துக்கிற ரிஸ்க் டெஃபரெண்ட்டாக அந்த பார்க்கும்போது விஷுவல்ஸ் ஒரு நல்ல ரீமேக் அண்ட் அடிப்படையில், மற்றபடி எல்லோரும் நல்ல காஸ்டிங், சிபி எல்லாம் ரொம்ப ஆப்டாக இருக்குது அந்த படம் பார்க்கும்போது. நண்பர்கள் நண்பர் ஜேபி ஜேஎஸ்கே எல்லோரும் நடிச்சிருக்காங்க, நிச்சயமாக நல்லா வரும்னு அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது. நண்பர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி பற்றி சொன்னாங்க, பிரவீன் சொன்னார் நல்ல ஒரு ஆன்மீக கருத்துலாம் கொண்டிருக்காருன்னு. தமிழ் சினிமாவில் ஆன்மீகத்தை அவமானப்படுத்துறதுனே ஒரு கும்பல் சுற்றிக்கிட்டு இருக்குது, அதுக்குண்டில் ஒரு சின்ன வயசில் ஆன்மீகத்தோடு ஒருத்தர் வந்திருக்கிறான்றது நல்ல விஷயம், அவரை நான் வரவேற்கிறேன். அவர் இந்த படத்தில் பெருசாக ஜெயிக்கணும், இன்றைக்கி இந்த ஃபங்க்ஷனில் கலந்துக்க முடியாட்டியும் இந்த வெற்றிகள் அவரைக்கு விரைவில் அவரை போய் சேரும் நான் நம்புகிறேன். சிபி ஒரு அற்புதமான நண்பர் நடிகர், இன்னும் ஒரு மிகப்பெரிய ஒரு நடிகனுடைய வாரிசாக வந்து அதை பயன்படுத்திக்காமல் அதை யூஸ் பண்ணி அதில் வராமல் தான் காலில் தான் நின்று தனக்கான ஸ்கிரிப்ட் தனக்கான ரோல் தனக்கான வேலைகள் செஞ்சிட்ருக்கிற ஒரு வெல் டிசிப்ளின்டு ஒரு ஆக்டர் நமக்கு கிடச்சிருக்காரு. அது அவருக்கு வந்து இந்த படம் பெரிய வெற்றி படமாக அமைஞ்சு அவர் இன்னும் பெரிய கமர்ஷியல் ஹீரோவை மேலும் மேலும் உயர்த்தணும்னு இந்த படத்தில் என்னோடய வாழ்த்துல தெரிவிச்சுக்கிறேன். நந்திதா, அதே மாதிரி நானும் வேற ஒரு படங்கள்லாம் நிறைய படங்களில் பார்த்துருக்கேன், அவங்க வந்து ரொம்ப கோஆப்ரேட்டிவ் ஆர்டிஸ்ட், இது வரைக்கும் எந்த விதமான ஒரு சின்ன ஸ்க்ராச் கம்ப்ளைண்ட் இல்லாத ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு வெரி கோஆப்ரேட்டிவ் ஆக்ட்ரஸ். அதனால தான் இன்றைக்கி இவ்வளோ வருஷமாக இவ்வளோ படங்கள் பண்ணிட்டு சஸ்டெயின் பண்ணிகிட்டு இருக்காங்க. அவங்க இன்னும் நிறையா படங்கள் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி வாழ்த்துறேன். முக்கியமாக என்னுடைய நண்பர் ஜேஎஸ்கே அந்த படத்தில் ஒரு முக்கியமான ரோல் பண்ணிட்டார், எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஏன்னா அவர் முதல்ல ப்ரொஃபஷனல் ஆக்டராக எங்களுடைய அக்னிச்சர்கள் படத்தில் தான் கொண்டு போய் பெரிய ரோல் கொடுத்து நடிக்க வச்சோம். அவனோட தொடர்ச்சியாக 4-5 படங்கள் நடிக்கிறார், அதில் இது ஒரு முக்கியமான படம். அவருக்கு வந்து ஒரு ஆக்டராக அவருடைய கேரியரில் ஒரு பெரிய படமாக இருக்கணும்னு நம்புகிறேன்.
என்னுடைய நண்பர் ஜெயபிரகாஷ் அவர் வந்து நடிகருக்கு முன்னாடி தயாரிப்பாளராக, அதே போல் நெஞ்சுறுதியும் எதையும் தாங்கும் இதையும் கொண்டு அவரும் படங்களையெல்லாம் எடுத்து போராடி ஏதோ கடவுள் அவர் நடிகனாக்கி விட்டார். அதனால் கொஞ்சம் ஏசிடிஸ் நிம்மதியாக போயிட்டுருக்கார். என்னுடைய நண்பர்கள் கமல், போரா, பிரதீப் எல்லாரும் என்னுடைய நன்றி. ஸோ இந்த படம் நம்ம மியூசிக் டைரக்டர் அவரை வந்து 12 மாதத்தில் 36 கிலோ குறைச்சி வந்திருக்கிற மிக, அதுக்கு ஒரு கப்லாஸ் கொடுக்க பெரிய கைதட்டில் கொடுங்க. 12 மாதத்தில் 36 கிலோ குறைச்சிருக்காரு. நீங்கள் இப்போ முன்னாடி இப்போ நிறைய பேர் உங்களுக்கு அடையாளம் தெரியும், நானே ரொம்ப நேரம் யோசிச்சு யாரோ பார்த்த மாதிரி இருக்கேன்ட்டு. அந்தளவுக்கு அதுக்கே ஒரு பெரிய டெடிக்கேஷன் வேணும். மியூசிக் பண்ணுறதை விட 36 கிலோ குறைக்கிறது எவ்வளோ கஷ்டன்றதுக்கு நமக்கு ஏறி இருந்து இறக்க முடியல. அந்த வகையில் சைமன் அவர்களுக்கு இந்த படம் பெரிய வெற்றி படமாக இருக்கும்னு என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். விதேஷ் மை டியர் ஃப்ரெண்ட், உங்களுடைய ஆர்ட் டைரக்ஷன் எல்லாம் நிறைய தேங்க்யூ. அண்ட் மை டியர் பிரவீன், என்னுடைய எல்லா படங்களுக்குமே என்னோடய எடிட்டர் ஆஸ்தான எடிட்டருங்களுக்கு. ஸோ அவரெல்லாம் ஒரு படம் பண்ணுறாருனாவே ஒரு நல்ல ப்ராஜெக்ட் இருந்தால் தான் பண்ணுவார். பேசிக்கலாக அட்லீஸ்ட் ஒரு மினிமம் கேரண்டி இருக்கணும் நினைப்பார். அந்த வகையில் பிரவீனோட கான்ட்ரிபியூஷன் நிறையா இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் வரும்பொழுது இந்த படத்துக்கான வரவேற்பையும் விமர்சனங்களையும் கொஞ்சம் நிதானத்தோடு அணுக வேண்டும் என்று நான் என்னோடய மீடியா நண்பர்களை கேட்டுக்கிறேன். எல்லா படத்துலையும் குறைகள் இருக்கும், நிறைகளும் இருக்கும். நிறைகளை சற்று தூக்கி நிறைகளை குறைகளை கொஞ்சம் குறைச்சி இந்த காலகட்டத்தில் எல்லா படங்களும் வெளிவந்து வெற்றி படங்களாக மாறுவதற்கு மீடியாக்கள் துணை நிற்க வேண்டும். விமர்சனம் என்ற பேரில் அதை வியாபாரம் செய்துவிட்டு போக வேண்டாம் என்று அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். வந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றி, வணக்கம். டைரக்டர், அவங்க ரெண்டு பேர் நான் இங்கே இன்வைட் பண்ணி அவங்கள தேங்க் பண்ணணும்னு நினச்சேன். டைரக்டர் இல்லை, அவருக்கு பர்சனல் சினிமா போயிருக்காரு. ஆனால் ரெண்டு பேரும் நான் ரொம்ப தேங்க் பண்ணோம். இந்த படம் கண்டிப்பாக எனக்கு ஒரு மனசு நிறைவு கொடுத்த ஒரு படம், ரொம்ப நம்பிக்கை கொடுத்த படமாக மாறினதுக்கு ரெண்டு பேர் காரணம். ஒன்று, ஐ வுட் லைக் டு இன்வைட் கோ டைரக்டர் மோகன் கணசாமி. மோகன் அடுத்ததாக டைரக்ட் பண்ண போகிறாரு ஒரு படத்தை. அண்ட் மோகன் வந்து விஜயண்ணன் சாரோட நிறைய படம் ஒர்க் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் சிறப்பாக வந்தது காரணமே மோகன் தான், கோ டைரக்டர். மோகன் மேலே ஸ்டேஜ் வாங்க, நடுவில் வாங்க. அடுத்ததாக த்ரூஅவுட் இந்த படத்தினுடைய போஸ்ட் ப்ரொடக்ஷனில் பாஃப்டாவில் படித்து 2 வருஷம் முன்னாடி 3 வருஷம் முன்னாடி படித்து இன்றைக்கி வந்து கம்ப்ளீட்டாக இந்த படத்தை தன் தோல் மிகுது டைரக்டரோடு சேர்ந்து எல்லா விஷயமும் பண்ணி முடித்த பிரகாஷ் ரவிச்சந்திரன் மேலே வாங்க. அண்ட் ஐ ரிக்வெஸ்ட் விஜயண்ணன் சார் அண்ட் சிபி டு விஷ் தெம், ரெண்டு பேரும் ரொம்ப சிறப்பாக பணியாற்றினாங்க. பிரகாஷ் வந்து ஒரு யங் டைரக்டராக வெகு பிரிவில் வருவார் நினைக்கிறேன். ரொம்ப அற்புதமாக இந்த படத்தில் ரெண்டு பேரும் நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. தர்மா, இன்னும் நிறைய படங்கள் நீங்கள் பண்ணணும். பிஆர்ஓவா அண்ட் ரேகா, உங்களுடைய சிறப்பான பணி இன்னும் தொடர்ந்து வரணும்னு வாழ்த்துறேன். சிபி சார் கேட்டார், சார் இந்த படம் நான் பண்ணணும், உங்ககிட்ட ரைட்ஸ் இருக்குது, ரெண்டு ஆப்ஷன், ஒன்று எனக்கு ரைட்ஸ் கொடுத்துருங்க, இல்லைன்னா நீங்கள் படம் எடுக்கிறீங்கன்னா நான் நடிக்கிறேன் அப்படின்னாரு. எனக்கு அந்த டீல் பிடிச்சிருந்தது. என்ன சத்யராஜ் சார் சொல்கிற டைலாக் வருது, அந்த டீல் பிடிச்சிருந்தது. ரெண்டுமே சொன்னார், சார் இல்லைன்னா ரைட்ஸ் கொடுத்துருங்க, நாங்கள் ப்ரொடக்ஷன் பண்ணிக்கிறோம், இல்லைன்னா உங்கள் படத்தில் நான் தான் நடிக்கிறேன்னாரு. நீங்கள் நம்ப மாட்டீங்க, அது பிறகு நான் ஆக்சுவலி என்னாச்சுன்னா அந்த நேரத்தில் நான் வந்து வேற ஒரு ஹீரோ ஃபைனலைஸ் பண்ணிட்டு இருந்தோம், ஆல்மோஸ்ட் ஃபைனலைஸ் பண்ணிகிட்டு இருந்தோம். சில விஷயங்கள் போயிட்டே இருந்தது. அப்போ தான் நான் யோசனை பண்ணேன், சொல்லுவாங்கள்ல நம்ம ஆசைப்படுற பொண்ணை விட நம்ம பேரில் ஆசைப்படுற பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும்னு. அது மாதிரி என்னடா கதை, இந்த ரோல் ஆசைப்பட்டு ஒரு நடிகர் கேட்குறாரு, நம்ம இன்னொரு நடிகர்கிட்ட போய் கொஞ்ச நேரம் அப்படி கெஞ்சிட்ருக்கோம், டேட்டு இது அது லுக் எல்லாம் சரி, அவரே இது பண்ணுவோம்னு சொல்லிட்டு உடனே கமிட் பண்ணேன். யூ வாஸ் ஸோ டெடிக்கேட்டட் அண்ட் இந்த படத்துக்காக நிறைய டெடிக்கேட்டடாக இந்த படத்துக்கு உழைச்சிருந்தார். சிபி அவர்களுக்கு என்னுடைய டீம் சார்பில் நன்றி. சிபி, உங்களுக்கு கண்டிப்பாக இந்த படம் வந்து ஒரு நல்ல பேரை கொடுக்கும். நம்ம ஊரில் நம்ம தமிழ்நாட்டில் இந்த பேண்டமிக்கை ரொம்ப சிறப்பாக கண்ட்ரோல் பண்ணதுக்காக தமிழ்நாடு கவர்மெண்ட்டுக்கும் காவல்துறையை சேர்ந்த நண்பர்களுக்கும் ஹெல்த் ஒர்க்கர்ஸ் எல்லாருக்கும் டாக்டர்ஸ் நர்சஸ் எல்லாருக்குமே நான் வந்து ஃபஸ்ட் ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். அண்ட் டி சிவா சார் சொன்ன மாதிரி இன்றைக்கி கபடதாரி படம் 28ஆம் தேதி ரிலீஸ் ஆகுதுன்னா அதுக்கு நம்பிக்கை கொடுத்தது வந்து மாஸ்டர் படத்தோட டீமும் ஈஸ்வரன் படத்தோட டீமும் தான். ஸோ அதுக்கு வந்து அந்த படத்தோடைய தயாரிப்பாளர் இயக்குநர்கள் தளபதி விஜய் அவர்கள் அண்ட் என்னோடய நல்ல ஃப்ரெண்ட் சிம்புக்கும் நான் வந்து பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். ஏன்னா இன்றைக்கி டி சிவாசர் சொன்ன மாதிரி உலக சினிமாக்கே மாஸ்டர் வந்து ஒரு முன்னுதாரணமாக அமைஞ்சிருக்குன்னா அது வந்து சாதாரணமாக விஷயம் இல்லை. ஸோ ஒன்ஸ் அகெயின் தேங்க்ஸ் டு த என்டையர் டீம். கபடதாரி, இது வந்து காவலதாரிங்கிற தெலுங்கு படத்தோட அஃபிஷியல் ரீமேக். பட் ரீமேக் அப்படிங்கும்போது அப்படியே காப்பி பேஸ்ட்டாக இல்லாமல் ஒரு லாங்குவேஜ்லேருந்து இன்னொரு லாங்குவேஜுக்கு ஒரு படம் ரீமேக் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அண்ட் இன்னொரு ஹீரோக்கு அதை அடாப்ட் பண்ணும்போது என்னென்ன சேஞ்சஸ் பண்ணுமோ அதெல்லாம் கரெக்டாக பண்ணியிருக்கோம். அண்ட் தனஜெயன் சார் சொன்ன மாதிரி இந்த படத்தை நான் ஒரு ஓடிடி பிளாட்ஃபார்மில் பார்த்துட்டு தனஜெயன் சார் கால் பண்ணேன். கால் பண்ணி சார் படம் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இது ரைட்ஸ் வாங்கி நாங்கள் எங்கள் பேனர்லேயே பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ இல்லைங்க, நான் இது நானே தான் பண்ண போகிறேன் அப்படின்னாரு. அப்போது அப்படின்னா எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை சார், நான் நடிச்சிட்றேன் அப்படிங்கிற மாதிரி சொன்னேன். அப்போ அவர் சொன்னார் வேற ஒரு ஹீரோ பேசிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற விஷயம்லாம். பட்
என்னமோ அந்த பச்சி சொல்லுதுன்னு சொல்லுவாங்களே அந்த மாதிரி இது நான் தான் பண்ணுவேன் அப்படிங்கிற மாதிரி தோணுச்சு. அதே மாதிரி அமைஞ்சிருச்சு. தனஞ்சயன் சார் பற்றி சொல்லணுன்னா, ஆக்சுவலாக அன்பேவா படத்தில் வந்து ஒரு சீன் இருக்கும், என்னென்னா புரட்சித்தலைவர் MGR அவர்கள் வந்து அதில் ஃபஸ்ட் ஓப்பனிங் சீனில் வந்து உலகம் பூரா சுற்றிட்டு வரும்போது ஏர்போர்ட்டில் வந்து அவர்கிட்ட நிறைய பேர் பேட்டி எடுக்க வருவாங்க. அப்போ ஒவ்வொரு ஊருக்கு போனப்போ என்ன எக்ஸ்பீரியன்ஸுங்கிறத கேட்பாங்க. அப்போ குறிப்பாக ஜப்பானை பற்றி சொல்லுங்கன்னு சொல்லும்போது, அப்போது புரட்சித்தலைவர் சொல்லுவார், அங்கே இருக்கிறவங்களாம் எறும்பு மாதிரி சுறுசுறுப்பாக இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லுவார். அந்த சுறுசுறுப்பை, அந்த எறும்பு மாதிரி சுறுசுறுப்புங்கிறது நான் இன்றைக்கி தனஞ்சயன் சார்கிட்ட தான் நான் பார்க்குறேன். அவ்வளோ ஒரு சுறுசுறுப்பான ஒரு பர்சன். ஏன்னா நம்ம சம்டைம்ஸ் வந்து ஷார்ட்டுக்கெல்லாம் அவரே கூப்பிட வந்துடுவார், ஐயோ சார் நீங்கள் வராதிங்க சார், ஷார்ட்டுக்கெல்லாம் கூப்பிட வந்தீங்கன்னா நான் ஏதோ லேட்டாக வர மாதிரி நினச்சிக்குவாங்க அப்படின்லாம் சொல்லியிருக்கேன். எல்லா வேலையுமே டெடிக்கேட்டடாக பண்ணுவார். இந்த லாக்டவுனுக்கு அப்புறம் செப்டம்பர் எல்லாம் கொஞ்சம் ஷூட்டிங்லாம் போனான்னு பெர்மிஷன் கிடச்சப்போ மலை மேலே ஷூட் பண்ணிகிட்ருக்கும்போது அங்கே ஒரு ஃபியட் கார் யூஸ் பண்ணியிருப்போம் படத்தில். அது வந்து திடீர்னு பிரேக் டவுன் ஆகிடுச்சு, அது ஷார்ட்டுக்கு மூவ் பண்ண அந்த நகர்த்த முடியல. இவரே போய் தள்ளி வண்டியை ஸ்டார்ட் பண்ணார். ஸோ அந்தளவுக்கு ஒரு பேஷனட்டான ஒரு ப்ரொடியூசர். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி படம் எடுக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டமோ அதை விட படத்தை ரிலீஸ் பண்ணுறது அதை விட பெரிய கஷ்டம். அதில் வந்து கரெக்டாக தியேட்டர்ஸ் போட்டு மார்க்கெட்டிங் அழகாக பண்ணி பண்ணக்கூடிய ஒரு பேஷன் இருக்கிற ஒரு ப்ரொடியூசர் தனஞ்சயன் சார். சார் நீங்கள் என்னை வச்சு படம் பண்ணது எனக்கு என் மேலே இருக்கிற கான்ஃபிடன்ஸை அதிகப்படுத்தியிருக்குன்னு சொல்லலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் ஹேவிங் மீ அஸ் அ பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் சார். அண்ட் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி அவரோட நான் ஒர்க் பண்ணுற ரெண்டாவது படம் இது. சத்யாக்கு அப்புறம் இந்த படம் பண்ணுறேன். அவர் இந்த படம் பண்ணுறாருன்னு நினைக்கும் போது ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணேன். ஏன்னா ஒரு ரீமேக் பண்ணும்போது யூஸ்வலாக ஒரு டைரக்டருக்கு ஒரு ஈகோ இருக்கும், இதில் நான் என்ன பண்ணுறேன் அப்படிங்கிற அந்த ஒரு ஈகோ இருக்கும். சம்டைம்ஸ் இந்த படத்தோட எசன்ஸை, அதாவது சேஞ்சஸ் பண்ணுறது வேறு, பட் படத்தோட எசன்ஸை வந்து கெடுத்துருவாங்க. பட் அது வந்து அவர் பண்ணலை. ரொம்ப அழகாக அந்த ஒரிஜினலுக்கும் என்ன பண்ணுமோ அட் த சேம் டைம் நம்ம தமிழுக்கு ஏற்ற சேஞ்சஸும் ரொம்ப அழகாக பண்ணி கொடுத்துருந்தார். அண்ட் ஃபஸ்ட் டே ஸ்பாட்டுக்கு போகும்போது பிரதீப் கூட நம்ம ஒர்க் பண்ணியாச்சு இல்லை, சத்யாவில் வந்து ஆக்சுவலாக ஒரு மீட்ரு பிடிச்சிருந்தோம் பர்ஃபார்மன்ஸில். ஸோ ஃபஸ்ட் டே போய் அதே மாதிரி பேட்டர்னில் நான் நடிச்சுட்டு இருக்கும்போது, இல்லை சார் இது கொஞ்சம் மாற்றி பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். ஸோ அந்தளவுக்கு என் மேலே கான்ஃபிடன்ஸ் வச்சு என்கிட்ட நல்லா வேலை வாங்கியிருக்காரு பிரதீப். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இங்கே யாருமே அதை பற்றி மென்ஷன் பண்ணலன்னு நினைக்கிறேன், இதில் ஒரு சின்ன ரோல் நடிச்சிருக்காரு. ஸோ இந்த படத்துக்கு அப்புறம் கண்டிப்பாக அவருக்கு டைரக்ஷன் சான்ஸ் எந்த அளவுக்கு வருதோ அதே அளவுக்கு ஆக்டிங் சான்ஸும் வருங்கிறது என்னுடைய ஒரு நம்பிக்கை. அண்ட் கூட நடித்த கோ ஆர்டிஸ்ட் பற்றி சொல்லி ஆகணும், நாசர் சார். கிட்டத்தட்ட எனக்கு அப்பாவோட நடிக்கும் போது ஒரு சின்ன ஒரு பயமோ ஒரு சின்ன ஒரு பொறுப்பு ஃபீலிங் உள்ளே இருந்துகிட்டே இருக்கும். இவர் நம்மளை ஜட்ஜ் பண்ண வரா, நம்ம கரெக்டாக பண்ணுறோமா இல்லையாங்கிற மாதிரி மைண்டில் ஒன்று ஓடிட்டே இருக்கும். அந்த ஒரு ஃபீல் எனக்கு நாசர் சார் இருந்தது. அவர் இருக்கும்போது இன்னும் கவனமாக என்னோடய பர்ஃபார்மன்ஸ் நான் வந்து கொஞ்சம் ரொம்ப கேர்ஃபுல்லாக பார்த்து பண்ணேன். அண்ட் ஜேபி சாரோட ஃபஸ்ட் ஃபிலிம் காம்பினேஷன், அவர் என்னை விட எவ்வளோதான் எவ்வளவோ சீனியராக இருந்தாலும் வந்து ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு அவரோட ஒர்க் பண்ணது. ஸோ ஐ விஷ் டு ஒர்க் இன் மோர் ஃபிலிம்ஸ் வித் யூ சார். அண்ட் JSK பிரதர் அவரோட ஒர்க் பண்ணது ரொம்ப நல்ல அனுபவம். நந்திதா அவங்களோட எனக்கு இதில் சீன்ஸ் ரொம்ப கம்மி. நான் அவங்கள ஷூட்டிங் ஸ்பாட்டில் பார்க்குறத விட அவங்களோட இன்ஸ்டாகிராம் போஸ்ட் தான் அதிகமாக பார்ப்பேன். பட் சீன்ஸ் கம்மியாக இருந்தாலும் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான கேரக்டர் அவங்களது, ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க. அவங்களும் இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய கான்ட்ரிபியூஷன். அண்ட் பிரவீன் கேஎல் அண்ட் சைமன் பிரதர் எல்லாருமே, நான் நிறைய படம் இவங்களோட ஒர்க் பண்ணியிருக்கேன். இப்போது சைமனோட ஒர்க் பண்ணுறேன், சத்யாக்கு அப்புறம் திரும்ப ஒர்க் பண்ணுறேன். அந்த 36 கிலோ நீங்கள் குறைச்சது வந்து அநேகமாக இந்த படத்துக்கு மியூசிக் போட்டே குறைச்சிருப்பீங்க. ஏன்னா நீங்கள் படம் பார்க்கும்போது தெரியும் அந்தளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணி இதில் BGM வந்து ஸ்கோர் பண்ணியிருக்கார். டெஃபினட்டாக இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது பெரிய அளவில் இவருடைய பின்னணி இசை பேசப்படும். ஸோ தேங்க்யூ பிரவீன், தேங்க்யூ சைமன் அண்ட் பிரவீன் பிரதர். நிறைய படம் நாணயம் அவர் தான் ஒர்க் பண்ணார், அதுக்கப்புறம் நாய்கள் ஜாக்கிரதை பண்ணார். ஆஃப்டர் சம் கேப் திரும்ப வந்து என்னோடய படத்துக்கு அவர் எடிட் பண்ணுறாருன்னு ரொம்ப சந்தோஷமான விஷயமா இருந்துச்சு. என்ன ஒரு கான்ஃபிடன்ஸ் கிடச்சிதுன்னா, யூஸ்வலாக அவர் வந்து படத்தில் லேக் இருந்தால் உடனே தூக்கிடுவார், ஒரு சின்ன லேக் இருந்தால் கூட தூக்கிடுவார். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே அவர் தூக்கலை, எல்லாமே பர்ஃபெக்டாக இருக்குது, எங்கேயுமே லேக் தெரியல அப்படின்னு சொன்னார். ஸோ அது வந்து அவர் இந்த படத்துக்கு எடிட்டராக இருக்கிறது இன்னும் ஒரு பெரிய கான்ஃபிடன்ஸ் கொடுக்குது. அண்ட் விதேஷ் சார் எல்லாருக்குமே நான் மிகப்பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். சிவா சார் தேங்க்ஸ் லாட் ஃபார் கம்மிங். ஆனால் இந்த விழாவுக்கு மட்டும் இல்லை, தமிழ் சினிமாவுக்கும் நீங்கள் பண்ணுற விஷயங்கள் எல்லாமே வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்குது. அண்டு விஜய் ஆண்டனி சார் பெரிய தேங்க்ஸ். இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்ததுக்காக மட்டும் இல்லை, பிரதீப் கிருஷ்ணமூர்த்திங்கிற ஒரு நல்ல இயக்குனரை எனக்கு அறிமுகப்படுத்தி வச்சது வந்து விஜய் ஆண்டனி சார் தான். ஏன்னா நான்
சனம் தெலுங்கு படத்தோட ரேட்ஸ் வாங்கி வச்சுருந்தப்போ யார் டைரக்ட் பண்ண போகிறாங்கன்னு தெரியாமல் பயங்கர கன்ஃபியூஸ்டாக இருந்தேன். அப்போ தான் விஜய் ஆண்டனி சாரோட டிஸ்கஸ் பண்ணும்போது நீங்கள் பிரதீப்பை யூஸ் பண்ணிக்கங்க, ரொம்ப நல்லா பண்ணுவார் அப்படிங்கிற மாதிரி சொன்னார். யூஸ்வலாக ஒரு ஹீரோ இன்னொரு சக ஹீரோ வந்து அப்படி வளரணும்னு நினைக்கிறது வந்து ரொம்ப ரேர். அந்த வகையில் விஜய் ஆண்டனி சார் நிறையா விஷயங்கள் அவர்கிட்ட நான் டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன், நாட் ஓன்லி அபவுட் சத்யா, நிறையா விஷயங்கள் அவரோட டிஸ்கஸ் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவர் இந்த விழாவுக்கு வந்து இதை சிறப்பித்தது வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அண்டு எல்லா படமும் நம்ம வந்து நல்லா வரணும், நல்லா ஓடணுங்கிற அந்த ஒரு ஆசையில் தான் நம்ம டெஃபினட்டாக பண்ணுறோம். இந்த படமும் என்னோட நாலேஜுக்கு ரொம்ப நல்லா வந்திருக்கு. எனக்கு இந்த படம் பார்க்குறப்போ ஆஸ் அ ஹீரோ எனக்கு ஒரு நல்ல ஒரு திருப்தி கொடுக்குது. ஸோ இந்த படத்தை இந்த பேண்டமிக் டைமில் ஒரு இக்கட்டான சூழ்நிலையில் ரிலீஸ் பண்ணுறோம். ஸோ இந்த படத்தை நல்லபடியாக ரிவ்யூஸ் பண்ணி மக்களுக்கு கொண்டு போய் சேர்த்துங்க. தேங்க்யூ. ஒரு கதைக்களம் சார்ந்த ஒரு பாடல் ஒன்று எழுதியிருக்கேன். அதில் வந்து உன்னை போலே இருப்பான், உந்தன் பின்னால் நடப்பான் அப்படின்ற மாதிரி வரும். நண்பன் போலே சிரிப்பான் தினமும் தினமும் இவனே, பின்னால் வலையை எடுப்பான், வலையை விரிப்பான், உந்தன் தலையை எடுப்பான் அப்படின்னு சொல்லிட்டு, யார் அந்த கபடதாரி அப்படின்ற மாதிரியான ஒரு பாடல். ரொம்ப அற்புதமான ஒரு வாய்ப்பு. இது வந்து இதுக்கு முன்னாடி சைமன் கே கிங் சாரோட வந்து நான் கொலைகாரன் படத்தில், விஜய் ஆண்டனி சார் படத்தில் வந்து ஆண்டவனை துணையாயின்னு ஒரு பாடல் பணியாற்றியிருந்தேன். அந்த பாடல் கேட்டுட்டு தனஞ்சயன் சார் வந்து அந்த மாதிரி ஒரு பாட்டு வேணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைமன் சார் வந்து எனக்கு கூப்பிட்டு இந்த வாய்ப்பு கொடுத்தாங்க. ஸோ இந்த நேரத்தில் வந்து மியூசிக் டைரக்டர் சைமன் கே கிங், அப்புறம் வந்து டைரக்டர் பிரதீப் கிருஷ்ணமூர்த்தி சார், அப்புறம் வந்து தனஞ்சயன் சார், எல்லோருக்குமே என்னுடைய நன்றி. அப்புறம் ரொம்ப முக்கியமாக எனக்கு வந்து தமிழ் சினிமாவில் ஒரு மிகப்பெரிய அறிமுகத்தையும் அடையாளத்தையும் கொடுத்த விஜய் ஆண்டனி சார் வந்து இந்த மேடையில் இருக்கார். அவருக்கு அண்ணா துறையில் வந்து ஒரு ஒரு பாடல் கூட எழுத முடியாமல் தவிச்சிட்டு இருந்த காலகட்டத்தில் அவர் எனக்கு ஒரு முழு பாடல்களையும் கொடுத்து எனக்கு வாய்ப்பு கொடுத்த ஒரு பெரிய ஊடுதளத்தை ஏற்படுத்தி கொடுத்தவர் அவர் தான். தொடர்ந்து என் மேலே எனக்கே நம்பிக்கை வர்றதுக்கு காரணமாக இருந்தவர் விஜய் ஆண்டனி சார். அவர் இந்த மேடையில் இருக்கிறது வந்து எனக்கு இன்னும் பெருமை. ஸோ மற்ற பெரியவர்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கமும் நன்றியும். தனஞ்சயன் சாரை பற்றி சொல்லணும்னு சொன்னாங்க இல்லையா, இரும்பு மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு, பத்து இரும்பு ஸ்பீடாக போனால் எப்படி இருக்குமா அப்படி ஒரு ஸ்பீடு அவர்கிட்ட. எப்போ பார்த்தாலும் ஒரு செகண்ட் அவருக்கு அவருக்கு வேஸ்ட் பண்ண தெரியாது. எல்லா விஷயத்துலேயும் வந்து பார்த்திங்கன்னா அவர் கார் தள்ளாருன்னு சொல்லி சொன்னாங்கல்ல, அந்த மாதிரி எல்லா விஷயத்துலேயுமே அவுட் ஆஃப் தி வே போய் இன்னும் கற்றுட்ருக்காரு. எனர்ஜியான ஒரு ப்ரொடியூசர், தமிழ் சினிமாவில் ஒரு முக்கியமான ஒரு நல்ல மனிதர். அப்புறம் வந்து என்னையோட விழாய நாயகன் சிபி சார், ரொம்ப ஒரு எளிமையான மனிதர். ஆக்சுவலி ஒரு பெரிய ஸ்டாரோட சன்னா பெரிய ஆள் அப்படின்ற மாதிரிலாம் எந்த விதமான என்னோடய பிகினிங் காலத்துலேருந்து சொல்கிறேன். அவர் முதல்ல மியூசிக் டைரக்டராக அவரை தெரியும் எனக்கு. அந்த டைம்லேருந்தே வந்து ஒரு ஸ்டாரோட ஆட்டிடியூட் இல்லாமல் ரொம்ப இயல்பாக எளிமையாக பழகக்கூடிய ஒரு நல்ல மனிதர், அப்பா மாதிரியே. ஸோ அவரோட விழாக்கு வந்திருக்கிறது சந்தோஷமாக இருக்குது. இன்றைக்கி இசை நாயகன் சைமன் மனசுக்கு ரொம்ப நெருக்கமான ஒரு நல்ல திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். அவருக்கான உயரம் இன்னும் ஆக்சுவலாக பெருசாக இருக்குது இண்டஸ்ட்ரியில். ஒரு ரொம்ப அருமையாக இருக்குது. சாங்ஸ் கேட்டேன் சைமன், ரொம்ப சிறப்பாக இருக்குது. தெலுங்கில் நீங்கள் பண்ணுற WWW அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் வந்து என்னோடய ஃபஸ்ட்டு படத்தோட ஆர்ட் டைரக்டர் விதேஷ் சார், ரொம்ப அருமையாக பண்ணியிருந்தீங்க சார். அந்த பாட்டெலாம் பார்த்தேன், ரொம்ப விஷுவல் பிரமாதமாக இருந்துச்சு. எடிட்டிங் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு பிரவீன் சார், ஒண்டர்ஃபுல், ரொம்ப நல்லா இருந்துச்சு. உங்களை பற்றி நிறைய நான் விசாரிப்பேன், நிறைய பேர் ரொம்ப உங்கள் கட்டையே பார்த்துருக்கேன், நிறைய சாங்ஸ்லாம் பார்த்துருக்கேன், ரொம்ப ஸ்டைலிஷாக இருக்கும், அருமையாக பண்ணியிருக்கீங்க. இந்த படத்தோட இரண்டாவது ஹீரோ, செகண்ட் ஹீரோ ஜேஎஸ்கே சதீஷ் அவர்கள், ரொம்ப அருமையாக இருக்குது. ஆக்சுவலாக வரும்போது அவர் ஷோல்டரில் கை வச்சு பேசினேன், அப்போ வந்து லேட்லாம் மசில்லாம் தெரிஞ்சுது உங்களுக்கு. ஆக்சுவலாக நீங்கள் வரும்போது கூட நிமிந்து ஒரு மாதிரி ஸ்டைலாக வந்தீங்க. நீங்கள் வந்து லைட்டாக வாக் பண்ணி காட்டுறீங்களா? இல்லை இல்லை, நான் ஆடியன்ஸ்க்கு வந்து சொல்லணும்னு ஆசைப்பட்றேன் உங்களை பற்றி. ஜி ஒரு சின்ன வாக் பண்ணுறீங்களா? ஒரு நல்ல ஒரு அருமையான மனிதர், நண்பர். ஆக்சுவலாக அக்னி சிறகுகள் படத்தில் அவர் கூட நெருங்கி பழக வாய்ப்பு கிடைச்சிது. அவர் ஜோக் அடிக்கலனா கூட அவரை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வரும், ஏன்னு தெரியல. ரொம்ப அருமையான ஃப்ரெண்ட் அவர். ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. மற்ற ஜேபி சார் கூட நான் காளி படத்தில் ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப அருமையான, ரொம்ப ஒரு ப்ரொடியூசர், ரொம்ப இயல்பாக ப்ரொடியூசருக்கு எப்படி எப்படி ஆக்ட் பண்ண தெரியும் அப்படின்ற மாதிரி ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஆக்சுவலி ரொம்ப இயல்பாக கேஷுவலாக பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஆக்டர். ஸோ இந்த டீமில் ஒர்க் பண்ணக்கூடிய அத்தனை பேரும், என்னோட அசிஸ்டன்ட் டேரக்டர் சொன்னாங்க இல்லையா மோகன், மோகன் ரொம்ப நல்லா தெரியும். ஃப்யூச்சரில் கண்டிப்பாக ஒரு பெரிய டேரக்டராக வரக்கூடிய அத்தனை தகுதிகளும் உள்ள ஒரு அசிஸ்டன்ட் டேரக்டர். அவர் கூட ஒர்க் பண்ண அந்த இன்னொருத்தர் பிரகாஷ்ன்றவர், இந்த ஹோல் டீம் எல்லாருக்கும் என்னோடய மனமார்ந்த வார்த்தைகள் தெரிவிச்சுக்கிறேன். மற்ற டைமில் நீங்கள் இந்த ஒரு படத்தை கிரிட்டிசைஸ் பண்ணுறது ஓகே, புரியுது. இந்த டைமில் மக்கள் இப்போ தான் தியேட்டருக்கு வர ஆரம்பிச்சிருக்கிறாங்க.
சொன்ன மாதிரி மாஸ்டர்ன்ற படம் வந்து ஒருத்த இந்திய உலக சினிமாக்கே வந்து மக்கள்லாம் வரலாம், என்டர்டெயின்மெண்ட்டை வந்து தலை தூக்கி திருப்பி நிற்க வச்சுருக்கு. இந்த டைமில் உங்களுடைய என்கரேஜ்மெண்ட் வந்து வழக்கமாக மற்ற படத்தில் இருக்கக்கூடிய விஷயத்தை தாண்டி இன்னும் டபுள் த டைம் நீங்கள் மக்களை வந்து என்கரேஜ் பண்ணி பாதுகாப்பு எல்லாரையும் வர சொல்லுங்கள். யாரையும் கிரிட்டிசைஸ் பண்ணுறோன்ற பேரில் இந்த டைமில் டிஸ்கரேஜ் பண்ணிக்க வேண்டாம். ஒரு 5 மாதம் உங்கள் கிரிட்டிசைஸ்லாம் கொஞ்சம் தள்ளி வச்சுக்கோங்க. இந்த படம் ரொம்ப நல்லா வந்திருக்கு, ஆல்ரெடி வெற்றிப்பட்ட படம் தான். ஸோ அதனால் உங்களோட பெரிய ஆதரவை, ஏன்னா பெரிய படம் மாஸ்டர் ஜெயிச்சிருச்சு நமக்கு எல்லாருக்கும் தெரியும், சின்ன படத்துக்கும் அதே மாதிரி ஆடியன்ஸ் வரணுன்றதுனால அதெல்லாம் உங்கள் கையில் தான் இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் உங்களோட என்கரேஜ்மெண்ட் இந்த படத்துக்கு நீங்கள் கொடுங்க. தேங்க்யூ ஸோ மச். ஐ ரிக்வெஸ்ட் டி சிவா சார் டு ரிலீஸ் ஆடியோ அண்ட் விஜயாண்டனி சார் ப்ளீஸ் ரிசீவ் த ஆடியோ.